வணக்கம் வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜிடிவி நான் குஹில சாய் சரவணன் ஃப்ரம் பவானி ஐந்தே நிமிடத்தில் ஆரோக்கியம் என்ற பகுதியில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அந்த வகையில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நிறைய கேள்வி பதில்கள் பார்த்துட்ருக்கோம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறிப்புகள்லாம் பார்த்துட்ருக்கோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா வந்து உடம்பு நல்ல வலுவாக நல்லா ஒரு ஆரோக்கியமாக எந்த விதமான நோய்களும் வராமல் அதே சமயத்தில் ஆக்டிவாக இருக்கிறதுக்கான ஒரு காலை உணவுனே எடுத்துக்கலாம் காலை பானம்னே நீங்கள் எடுத்துக்கலாம். இது யார் யாருக்கெல்லாம் மிக பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீவர் வந்துருச்சு ரொம்ப நாள் படுத்திருந்தாங்க எந்திரிச்சாங்க உடம்புல சக்தியே இல்லை ஜென்ரலாகவே இந்த என்னோடய குழந்தை வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கான் சக்தியே இல்லை ரொம்ப சோந்து உட்காந்துக்கிறான் குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் ரொம்ப வீக்காக இருக்காங்க அடிக்கடி உடல் ரீதியாக வந்து தொந்தரவு அவங்களுக்கு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறவங்க இது எல்லாமே எடுத்துக்கலாம். இழந்த சக்தியை மீட்டு தரக்கூடிய மிக அருமையான ஒரு பானம் அமுத பானம்னே சொல்லுவாங்க. இதை பற்றின நிறைய குறிப்புகள் வந்து சங்க காலத்துலேருந்தே வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்குது. அந்த வகையில் பார்க்க போனீங்கன்னா மிக ஒரு முக்கியமான பானம் இதை வந்து வீட்டில் செஞ்சு அடிக்கடி உங்கள் குழந்தைகளுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து காலை உணவாகவே இதை நீங்கள் எடுத்துங்க. அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும் வயிறு ஃபில்லிங்காக தெரியாது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் உடம்பு ரொம்ப வலுவாகும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அனிமிக்காக இருந்தால் அவங்க கூட டெவலப் ஆவாங்க. எல்லா வகையிலுமே இழந்த உடல் பலத்தை மீட்டு தரும். இந்த ஆண்களுக்கு தாது சம்பந்தப்பட்ட தாது விருத்தி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா அதுவும் சால்வ் ஆகும் ரத்தம் நல்லா டெவலப் ஆகும் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பானம் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ அமுத பானம் அப்படிங்கிற அளவுக்கு அமுதமாகவே இது இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து மிக நல்ல விஷயங்களை உள்ளடக்கியது. யார் யார் சாப்பிட்லான்னு எல்லாரும் சாப்பிட்லாங்க. இதெல்லாம் வந்து வரைமுறையெல்லாம் இல்லை இந்த குழந்தை அந்த குழந்தை கிடையாது. தேங்காய் பாலுங்கிறது தாய்ப்பாலுக்கு அடுத்த கேட்டகரியில் பிளேஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பால். ஸோ தேங்காய் பால் அரை மூடி எடுத்துங்க. ஒரு மிக்சியில் பாதாம் அஞ்சு முந்திரி அஞ்சு அக்ரூட் அஞ்சு ப்ளஸ் வந்து பிஸ்தா அஞ்சு இதை போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துங்க. கூடவே சுகர் பேஷண்ட் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பேரிச்சம்பழம் சேர்த்து ஒரு அஞ்சு பேரிச்சம்பழம் போட்டு பொடி பண்ணி அதோட சேர்ந்து அரைச்சி கொஞ்சம் தேங்காய் பாலும் ஊற்றி ஊற்றி அரைச்சி அரைச்சி இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக தேங்காய் பாலில் கலந்துருங்க. இது வந்து நீங்கள் காலையில் செய்ய வேண்டிய ஒரு ஒர்க்கு. இதை நீங்கள் காலையில் குடிக்கிறீங்கன்னா முதல் நாள் நைட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த பாதாம் பிசின் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் நாட்டு மருந்து கடையில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் கிடைக்கும். ரொம்பவும் வந்து பலம் தரக்கூடிய சக்தி தரக்கூடிய மிக அருமையான ஒரு பொருள். நிறைய பேருக்கு இந்த பாதாம் பிசினோட முக்கியம் இம்பார்ட்டன்ஸே தெரில. உடம்புக்கு அவ்வளோ உரமேத்தும் வலுமேத்தும் ஆண்களுக்கு தாது புஷ்டி நல்லா டெவலப் ஆகுங்க தாது விருத்தி நல்லா டெவலப் ஆகும். எனக்கு குழந்தை இல்லை எனக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குங்கிறவங்களுக்கும் இதை வந்து டெவலப் பண்ணி கொடுக்கக்கூடியது பாதாம் பிசின் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இது வந்து நைட்டே ஊற போடணுங்க. இதை ஊற போடும் பொழுது நாலே நாலு நம்பர் சின்ன ஒரு கிறிஸ்டல் மாதிரி தான் இருக்கும் நாலே நாலு நம்பர் மட்டும் நல்ல தண்ணியில் ஊற போட்டுருங்க. அடுத்த நாள் காலைல பார்த்தீங்கன்னா நல்ல ஊறி அப்படியே வந்து ரவை வந்து இந்த ரவை இருக்கு இல்லைங்களா அது வந்து பெருசானால் எப்படி இருக்கும் வெள்ளை கலரில் ஊறி நிறைய வந்திருக்கும் சும்மா கொஞ்சம் போட்டாலே நிறைய வந்திருக்கும் அது வந்து எடுத்து இந்த பானத்தில் கலந்துங்க. சப்ஜா விதைகள் சப்ஜா விதைகள்னால் ஒன்றும் இல்லைங்க இனிப்பு துளசின்னு ஒன்று இருக்குது அதோட விதைகள் தான் சப்ஜா விதைகள். இப்போ எல்லா கடையிலையும் கிடைக்குது அதில் ஒரே ஒரு ஸ்பூன் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போகணும் ஊற போட்டு அதையும் எடுத்துங்க எல்லாத்தையும் ஒன்றா கலந்துங்க. கலந்துனீங்கன்னா ஒரு அமுத பானம் ரெடி. காலையில் வந்து இந்த இட்லி தோசை இந்த இதை மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட்றதுக்குள்ள இதை மட்டும் சாப்பிட்டுட்டே நீங்கள் ஆஃபீஸ் போகிறதோ ஸ்கூலுக்கு போகிறதோ போகலாம். குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டரை மணி நேரம் நல்லா பசி தாங்கும் ஒரு அருமையான ஒரு உணவு உடம்புக்கு ரொம்ப சக்தி தரும். குழந்தைகளுக்கு ப்ரிஃபரபிளி குழந்தைகளுக்கு இதை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல வலுவாக எலும்புகளும் நல்ல வலுவாகி உருண்டு திறன் நல்ல அருமையாக பக்காவாக டெவலப் ஆகுங்க. பிரெயினோட ஃபோல்டிங் மூளையில் உள்ள மடிப்புகள்னு சொல்லக்கூடியதை வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆகிறத வந்து பார்க்கலாம். சின்ன குழந்தைகளை நீங்கள் கொடுக்கும்பொழுது ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ இழந்த உடல் பலம் அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி இழந்த உடல் பலத்தை மீட்டு தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பானம். செய்யறது ரொம்ப எளிமை. இதை ஒரே ஒரு நாள் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாமான்னா பேரிச்சம்பழத்தை அவாய்ட் பண்ணிட்டு சாப்பிட்லாம். பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால மட்டும் சுகர் ஏறாது.
நல்லா நீங்க மென்னு நிதானமா சாப்பிடும்போது சுகர் ஏறாதனால தைரியமா சாப்பிடலாம் பயந்து பயந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி உங்களுக்கு பயமுக்குனா பேரிச்சம்பழத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மீதி உள்ள இன்கிரீடியன்ஸை வச்சு நீங்கள் வந்து இதை கிரியேட் பண்ணி சாப்பிடலாம் இந்த சுகர்னால உடல் இழைத்தவர்களுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் திரும்ப பழைய மாதிரி நீங்கள் டெவலப் ஆவீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் அருமையாக இருக்கும் ரைட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்